பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். பிரான்சில் பாடசாலைகளுக்கான பிப்ரவரி மாத விடுமுறை திகதிகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என தேசிய கல்வி அமைச்சரான ஜோன் மிச்சேல் ஃபிளேங்கே தெரிவித்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்ட திகதிகளில் பாடசாலை விடுமுறை வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடுமுறையை தள்ளி போடுவது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை வழங்கும் என்பதால் இதில் எந்த மாற்றங்களையும் கல்வி அமைச்சர் கொண்டு வரவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலாவது கல்வி வளையத்திற்கான விடுமுறைகள் எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் திகதி ஆரம்பமாகின்றன. இந்த விடுமுறைகள் 2 வார கால பகுதியை கொண்டது. பிரான்சில் கொரோனா வைரசின் மோசமான பரவல் இருக்கும் நிலையில் விடுமுறைக்காக பயணிப்பவர்கள் மிகவும் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கும்படியும் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.